காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வி சந்தோஷ்குமாரை ஆதரித்து திருப்போரூரில் சீமான் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகள் இந்த துணைக்கண்டத்தை, இந்திய துணைக்கண்டத்தை பாரதிய ஜனதா ஆண்டது. ஐயா மோடி அவர்கள் இந்த நாட்டின் தலைவராக இருந்து ஆண்டார்கள். ஆனால் அரவிந்தர் வளர்ச்சி கண்டதுண்டா? 2 கோடி பேருக்கு வேலை என்றார்கள். மேலும் மேலும் பல கோடி பேர் தெருவு கொண்ட தெருக்கொடிக்கு வந்தான். வெளியே ஒரு வேலையும் இல்லை. பணம் செல்லாது என்று சொல்லி 50 நாள் பொறுத்திருங்கள், உங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்றார். செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே, வெளியே ஒருவரும் சொர்க்கமும் இல்லை. எல்லாமே ஏமாற்று. இனிப்பான வார்த்தைகளை பேசி நம்மளை ஏமாற்றுவார்கள். வெளியே அரவிந்தர் வளர்ச்சியை கூட இந்த நாடு பெறவில்லை. பணம் செல்லாது என்று சொன்னதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை பெருமளவும் வீழ்ச்சியிட வைத்தது என்று உலக வங்கி சொல்லுது. அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா அவர்களிடத்திலே? ஒண்ணுமே இல்லை. வரி வரி என்று மக்களிடத்திலே வரியை மட்டும் வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து விட முடியும், மேம்பட்டு விட முடியும் என்றால் அது எப்படி? வருவாய் பெருக்கத்திற்கென்று இந்திய அரசிடத்திலே ஏதாவது தொழில்துறை, ஏதாவது வருவாய் பெருக்க வாய்ப்பு, வழி ஏதாவது உண்டா? ஒண்ணுமே இல்லை. நியோசிச்சு பாரு, சின்ன சின்ன நாடுகள்ல கூட விண்வெளி இருக்கு, பிளைட் இருக்கு. இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தில் ஒரு பிளைட் கிடையாது. இலங்கையெல்லாம் கூட வச்சிருக்கு, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வச்சிருக்கு, லங்கா ஏர்வேஸ் வச்சிருக்கு. நம்மகிட்ட ஒன்னே இருந்துச்சு, ஏர் இந்தியா. யாருக்கிட்ட வாங்கிச்சு? டாட்டாட்ட. இப்ப யார்கிட்ட வந்துச்சு? அவர்கிட்ட வித்துட்டு போயிடுச்சு. சொந்தமும் ஒரு விமானம், ஒரு வானூர்தி இல்லை, ஆனால் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவேன்னு துடிக்குது. யாருக்கு? பிளைட்டே இல்லை பறக்க, அப்புறம் உங்களுக்கு ஏர்போர்ட்டு. எல்லாமே அநியாயம், அக்கிரமம், எல்லாமே. எங்கெங்க காசு கமிஷன் அடிக்க முடியுமோ அந்த திட்டங்கள் தான் அதுதான். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இல்லையே என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக பாருங்கள். சீமானுக்கும் அவன் தம்பிகளுக்கும் வாக்கு போட்டு ஓட்டை வீணாக்கிவிடக்கூடாது என்று எண்ணுவர்கள் பலர் இருக்கிறார்கள். 50 வருடமாக இவர்களுக்கே போட்டு நாட்டையே வீணாக்கிய நீங்கள் ஒரு ஓட்டு வீணாகிவிடும் என்று எண்ணுவது வேடிக்கையாக இருக்கிறது. ஓட்டு போட்டால் ஜெயிப்பார்களா? போட்டால் ஜெயிப்போம், போடுங்க ஜெயிப்போம். அதை விட்டு போட்டால் ஜெயிப்பார்களா? போட்டால் ஜெயிப்போம். யாரு போட்டா ஜெயிப்பால் ஜெயிச்சு என்ன பண்ண? இவர்கள் ஜெயிச்சு என்ன பண்ணினார்கள்? ஜெயிச்சு என்ன பண்ணுவா என்று என்ன பண்ணுவார் சீமான்? இவர்கள்ட்ட கேட்டீங்களா? 39 உறுப்பினர்கள் கொடுப்பீங்க திமுகவுக்கு.